Hi students, Alex here. Exercise 5.4, question number 8. Now, if P minus Q is small compared to either P or Q, then show that P by Q, nth root approximately equal to n plus 1 into P plus n minus 1 into Q by n minus 1 into P plus n plus 1 into Q. Adukapra, hence find 15 by 16 order 8th root ketirukanga. Okay, so whole power 1 by 8 varum. இப்ப நம்ம இங்க LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா P by Q nth root அப்படின்னா whole power 1 by n. ஓகே, இப்ப இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 2P by 2Q அப்படின்னு எடுத்துட்டேன். ஹோல் பவர் 1 பை என். இப்போ நியூமரேட்டர்ல p பிளஸ் பி இருக்கு, அது கூட நான் ஒரு பிளஸ் q மைனஸ் q ஆட் பண்றேன். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல q பிளஸ் q இருக்கு, அந்த 2q தான் நான் q பிளஸ் q அப்படின்னு போட்டிருக்கேன். பிளஸ் p மைனஸ் p அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதனால எந்த வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். ஹோல் பவர் n பை 1, சாரி 1 பை n. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது குரூப்பிங் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நியூமரேட்டர்ல வந்து இந்த P அண்ட் Q இதை பக்கத்தில் எழுதிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்க, P பிளஸ் கியூ அப்படின்னு இருக்கும். மீதி ரெண்டு டம் வந்து P மைனஸ் கியூ. ஓகே, இதை மட்டும் தனி ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், இதை தனி ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஹோல் டிவைடட் பை இதே மாதிரி டினாமினேட்டர்லையும் நம்ம P பிளஸ் கியூ இது எழுதிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து P பிளஸ் கியூ வந்துடும். ஓகே, அடுத்தது இங்கே Q மைனஸ் P இருக்கு. இப்போ நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா P மைனஸ் கியூ ஆகிடும். ஓகே, இதை தனி பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஸ்டில் நமக்கு ஹோல் பவர் 1 பை என் இருக்கு. ஓகே, இப்போ இத நம்ம டிவைடட் பை P பிளஸ் Q போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பண்ண போறோம். அப்போ P பிளஸ் Q இருக்கு, இது பை P பிளஸ் Q பிளஸ் P மைனஸ் Q இருக்கு பை P பிளஸ் Q. இது டைரக்டா நான் ஒன்னு போட்டிருப்பேன், பட் இது கொஞ்சம் இன்னும் நல்லா கிளியரா இருக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஸோ எல்லா டேர்மையும் பி பிளஸ் கியூவால டிவைட் பண்ணியாச்சு. ஸ்டில் நமக்கு ஹோல் பவர் 1 பை என் இருக்கு. ஓகே, இப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க 1 வந்துடும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வந்துடும். பேலன்ஸ் பாருங்க, இப்ப நியூமரேட்டர் வந்து வெறும் 1 பிளஸ் P மைனஸ் கியூ பை பி பிளஸ் கியூ இருக்கு. நான் பவர் 1 பை என்ன இதுக்கு தனியா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் 1 மைனஸ் பிராக்கெட் ஓபன் P மைனஸ் கியூ பை பி பிளஸ் கியூ இதுக்கு ஹோல் பவர் 1 பை என். ஸோ நீ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியா அந்த பவர் 1 பை என் எடுத்துட்டேன். இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் நம்ம இது ஆல்ரெடி எக்ஸ்பான்ஷன் போட்டிருக்கோம். அதாவது 1 பிளஸ் x whole power n. இது வந்து when mod x வந்து less than 1 ஆ இருக்கும்போது நம்ம 1 plus nx plus dot 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 அது மாதிரி போகும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம்ல நான் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண போறேன். நான் ரெண்டு டேர்ம் தான் எழுத போறேன், ஏன்னா இது வந்து ஸ்மாலர் வேல்யூவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. p minus வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு, அப்போ நம்ம அதை ஸ்கொயர் பண்ண பண்ண ஃபர்தரா ஸ்மால் ஆகிடும். அதனால இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் எழுத போறேன். ஸோ 1 plus nx, nx பதில் 1 by n into P minus Q by P plus Q அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் இது 1 பை என் இன்டு P மைனஸ் Q பை P பிளஸ் Q வரும். ஸோ இங்கே பிளஸ் டாட் 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 அதெல்லாம் வரும், நம்ம அந்த டேர்ம்லாம் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கொயர், அடுத்தது ஸ்கொயர் வரும். இது ஸ்மாலராக இருக்கும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்மால் ஆகிடும். ஸோ அதனால நம்ம அதெல்லாம் விட்டுடும். இப்போ இங்கே நியூமரேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் பாட் வந்து என் இன்டு P plus Q. இப்ப இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா n into P plus Q plus P minus Q இருக்கும் நியூமரேட்டர்ல. அதே மாதிரி டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா n into P plus Q minus of P plus Q அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை n into P plus Q வரும். ஸோ இது நம்ம எல்சிஎம் கேன்சல் பண்ணிடலாம். இதை நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n P பிளஸ் என் கியூ பிளஸ் பி மைனஸ் கியூ இருக்கு. ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல என் பி பிளஸ் என் கியூ
minus p actually idu minus q illiya so indha edathula vandu idu minus sign so ipo idha enna agum minus p plus q appdina aidum ipo nama idu vandu grouping panna porom so idhula vandu p common ah eduthom appdina inga rendu term la irundhu p common ah edutha piragu inga enna agum p into n plus 1 மீதி ரெண்டு டேர்ம்ல இருந்து பிளஸ் கியூவை காமனா எடுத்தோம் அப்படின்னா கியூ இன்டு என் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி இங்க பி காமனா எடுத்தோம்னா என் மைனஸ் ஒன் வரும் பிளஸ் கியூவை காமனா எடுத்தோம்னா என் பிளஸ் ஒன் வரும் ஸோ அதுதான் இங்க ப்ரூ தட்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா என் பிளஸ் ஒன் இன்டு பி ஸோ என் பிளஸ் ஒன் இன்டு பி ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இங்க வந்து என் பிளஸ் ஒன் இன்டு பி இருக்கு அதுக்கப்புறம் என் மைனஸ் ஒன் இன்டு கியூ ஸோ என் மைனஸ் ஒன் இன்டு கியூ இருக்கு அதுக்கப்புறம் n மைனஸ் ஒன் இன்டூ பி ஸோ என் மைனஸ் ஒன் இன்டூ பி இருக்கு அதுக்கப்புறம் என் பிளஸ் ஒன் இன்டூ கியூ ஸோ எல்லா டேர்மும் வந்துருச்சு ஸோ இது வந்து நம்ம சில டேர்ம்லாம் விட்டுட்டோம் இல்லையா அதனால இந்த இடத்துல வந்து இங்கே ஈக்குவல் டு போடாமல் இங்கே வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டிருப்பாங்க ஏன்னா இங்கே பிளஸ் டாடோட சில டேர்ம்ஸ்லாம் வரும் ஸோ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு திஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இதில் ஒரு செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஹென்ஸ் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபார்ம்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்ம்லாம் இந்த சென்ஸ் இந்த ப்ரூஃப்ல இருந்து நமக்கு இது கிடைச்சிருக்கு இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ நமக்கு எண்ணுக்கு பதில் வேல்யூ 8 இருக்கு பி வந்து 15 கியூ வந்து 16 இப்போ நம்ம 15/16 ஹோல் பவர் 1/8 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஸோ ஐ மீன் இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இது ஃபார்முலான்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ப்ரூஃப் இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா n பிளஸ் ஒன் அப்போ 8 பிளஸ் ஒன் இன்டூ பி 15 பிளஸ் 8 மைனஸ் ஒன் இன்டூ கியூ விச் இஸ் 16 ஹோல் டிவைட் பை திருப்பி டினாமினேட்டர் என்ன இருக்கு n மைனஸ் ஒன் ஸோ 8 மைனஸ் ஒன் இன்டூ 15 பிளஸ் 8 பிளஸ் ஒன் இன்டூ கியூ இது வந்து 16 டோட்டலா நியூமரேட்டர்ல 9 இன்டூ 15 பிளஸ் 7 இன்டூ 16 ஹோல் டிவைடட் பை 7 இன்டூ 15 பிளஸ் 9 இன்டூ 16 வந்திருக்கு ஸோ இதோட கால்குலேஷன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இது வந்து 135 பிளஸ் 112 ஹோல் டிவைடட் பை அதுக்கப்புறம் இது வந்து 7 இன்டூ 15 இல்லையா இது வந்து 105 பிளஸ் 16 இன்டூ 9 இது வந்து 144 இப்போ நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம் இது 135 பிளஸ் 112 இதை ஆட் பண்ணீங்கன்னா 247 வரும் ஹோல் டிவைடட் பை 105 பிளஸ் 144 ஆட் பண்ணால் 249 வரும் இதை டிவைட் பண்ணும்போது 247 டிவைடட் பை 249 இது வந்து 0.991967 இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்